ஸோ கைஸ், அதாவது எனக்கு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு அல்பாசை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அவரே அமைச்சிருங்க. எங்கடா பாச்சு அந்த ஐயோ இந்த பாம்பு இருக்குது பார்த்தீங்களா பாம்பு, இந்த பாம்போட வீட்டுக்குள்ளே போய் என் தலையை விட்டு அதுக்குள்ளே போய் என்னென்ன வேலைத்தனெல்லாம் பாம்பு பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசை. ஃபைனலாக நம்மளுக்கு அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேமரா வச்சு இந்த பாம்பு என்னென்ன வேலைத்தனம் பண்ணுதோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஆஃப்ரிக்கா காட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாம்பு புத்து நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே ரைட்டு அப்படின்னு அப்படியே பார்த்தா அங்கே இருக்க மக்களே பாம்பு புத்து. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரே பாம்பு புத்து தான் கண்டுபிடிச்சிக்கிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான பாம்பு புத்துக்கள் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்குள்ளே இந்த கேமரா விட போகிறோம். அப்புறம் அந்த பாம்பு என்ன பண்ணுது அப்படின்ற மேட்டர்லாம் உங்களுக்கு நம்ம காமிக்க போகிறோம் பார்த்துக்கோங்க. அதனால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாம்பு புத்து கண்டுபிடிச்சிட்டோம். அது பாம்பு புத்தா இல்லை எறும்பு புத்தானே தெரியல. ஓகே ரைட்டு இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு இன்னும் ரெண்டு மூணு பாம்பு புத்து எங்கேயோ தேடி தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே. ஸோ இது ஒரு பாம்பு புத்து, அடுத்தது இன்னும் நிறையா காமிக்கிறவாங்க. ஸோ அதாவது எங்கடா காணப்போச்சு இங்கடா தான் நினச்சி இங்கே ஒரு பாம்பு புத்து, அப்புறம் தூரத்தில் ஒரு பாம்பு புத்து மக்களே. ஸோ இப்போ எல்லா பாம்பு புத்திலையும் இப்போ இந்த கேமரா விட்டுறலாம். பட் இந்த கேமரா ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங்கே பண்ணல, இப்போ பண்ணி காமிச்சிடறவாங்க. இது ஆக்சுவலாக என்ன கேமரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி பாம்பு புத்து அப்புறமேட்டு உங்கள் காது ஓட்டை அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்க்குற விஷயம் கேமரா மக்களே. இது இது எனக்கு என்னன்னு தெரில, ஆன்லைனில் இருந்துச்சு நான் ஆர்டர் பண்ணி விட்டேன். சரி ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது இந்த கேமரா வந்து எப்படி ஒர்க் பண்ணுது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஓகே ரைட்டு. இந்த கேமரா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு லிட்டர் வச்சு ஒரு மீட்டர் ஒயர் மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பூச்சி அது மட்டும் இல்லாமல் எந்த சின்ன சின்ன ஓட்டையில் விட்டாலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு போன் எடுத்துக்கணும். ஒரு போன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு கேபிள் கொடுத்துருப்பான். அது ஒன்று போனில் சொருவிக்கலாம், இன்னொன்று லேப்டாப்பில் சொருவிக்கலாம். இப்போ நம்ம போனில் தான் சொருவ போகிறோம். அதனால் இந்த ப்ளூ கலர் கேபிள் எடுத்து சொதக்குன்னு சொருவி அப்படியே போனில் சொதக்குன்னு சொருவி விட்டுருவோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டா போதும். இதுக்குள்ளே நீங்கள் என்ன விடுறீங்களோ எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நானே டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே என்னோட வாய்க்குள்ளே இதை விட்டு காமிக்கிறேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஃபியூச்சர் இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது. என்ன ஃபியூச்சர்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது இருட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா லைட் வேணும்ல, ஆனால் லைட்டும் ஊற்றுக்கிறோம் பார்த்துக்கோங்க பரவாயில்லையே. சரி ஓகே ரைட்டு. இப்போ லைட் ஆன் பண்ணிவிட்டு என் வாய்க்குள்ளே விட்டால் பல வருஷங்கள் நாரிப்போன வாய் மாதிரி இருக்குது. அப்புறம் காதுக்குள்ளே விட்டால் ஏதோ பாதாள சாக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே ரைட்டு. இப்போ விட்டதெல்லாம் போதும். இப்போ நம்ம பாம்பு ஓட்டைக்குள்ளே விட்டி அது கூட என்னென்ன இருக்குது, பாம்பு இருக்குதா இல்லையா அப்படின்ற மேட்டர்லாம் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பொத்து கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதில் தான் இப்போ நம்ம விட்டு காமிக்க போகிறோம். ஓகே ரைட்டு அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் எடுத்து கீழே போட்டேன். அது போட்டவொடனே தான் தெரியுது இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதுக்குள்ளே ஏதோ குச்சிக்கு மாதிரி கட்டினா தான் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் அப்படின்னு இதாச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டா போய் கேமரா எங்கேயோ சொறி விடுது. அப்புறமேட்டு ஒரு குச்சி காஞ்சி போன குச்சி எடுத்து அழகாக அப்படியே விட்ட மக்களே, அப்போ தான் கேமராவில் கிளியராக ரெக்கார்ட் ஆகிச்சு எல்லாமே. அப்படியே உங்களுக்கு நான் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். அட பாவி என்னோட அது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரமாக பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மணி நேரமாக பார்த்தோம் ஒன்றும் இல்லை, ஒரு பாம்பு இல்லை, ஒரு பூரா கூட இல்லை. ஓகே ரைட்டு. இதுதான் பழைய புத்து, நம்ம புது புத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக புது புத்தாக இருந்துச்சு மக்களே. ஸோ இந்த புத்தில் கண்டிப்பாக பாம்பு இருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஓகே ரைட்டு அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே அந்த குச்சை விட்ட மக்களே. அப்போ தான் எங்களுக்கு ஒரு சாக்கு. என்ன சாக்கு தெரியுமா, நீங்களே பாருங்கள் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருந்துச்சு மக்களே அந்த குச்சி. அப்படியே கேமராவும் கீழே ஃபோக்கஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். ஏதோ அஞ்சடி போர்வெல் மாதிரி பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது அது மட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக போயிட்டே இருக்கிறோம். அது மட்டும் குழி தோண்டி 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 உள்ள அடுக்க அடுக்கா போயிட்டே இருக்குது. ஆனா அதுக்குள்ள ஒரு பாம்பு கூட கிடையாது மக்களே. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புத்துல விட்டும் ஒரு பாம்பு கூட எங்களுக்கு சிக்கல, நாசமா போனது. இந்த நேரம் பார்த்து ஒரு பாம்பும் இல்லை. ஆனா சும்மா போற நேரத்தில் பாம்பு அப்படி அடிக்கடிக்கு என் காலில் வந்து பூந்து பூந்து பயங்கர அமிச்சுட்டு போகும். சரி ஓகே ரைட்டு. இப்போ கடைசியாக ஒரு பொத்து நம்பி இருக்க மக்களே. ஸோ இது பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா பெருசா இருந்துச்சுட்டு அதுக்குள்ளேயும் விட்டோம் மக்களே. அதுக்குள்ள விடக்குள்ள அது ஏதோ பார்க்க பல பலன்னு உள்ள ஏதோ நல்லதான் இருந்துச்சு, எல்லாம் பொத்து மாதிரி தான் இருந்துச்சு. சரி நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பாம்பு சிக்கிருவோம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா எப்படி சொல்கிறது, உள்ளே செடியெலாம் முளந்து கிடக்குது. அப்போ தான் எங்களுக்கு புரியுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழமையான பாம்பு பொத்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை, ஒரு செத்த எலி கூட இல்லை அப்படின்னா எங்களுக்கு புரிஞ்சிச்சு. அது யார் சொல்லி புரிஞ்சிச்சு, பக்கத்தில் ஒரு ஆயா சொல்லிட்டு போகுது. ஆட பாவி இவ்வளோ நேரம் நாங்கள் வெயில் நின்று செக்கப் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, நாசமாக போனது. சரி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு ஃபீலிங்ஸில் வீட்டுக்கு போயிட்டேன் மக்களே. அப்புறமேட்டு தான் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, நம்மளுக்கு பாம்பு தான் கிடைக்கல பட் நம்ம வீட்டில் நிறைய எறும்பு எண்ணெய் கிடைக்குது, அதையாச்சும் நம்ம பார்க்கலாம் அந்த எறும்பு பொத்துக்குள்ளே எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு எறும்பு பொத்தை கண்டுபிடிச்சிட்ட மக்களே. அந்த எறும்பு பொத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு அப்படியே உள்ளே விட்டு பார்த்தா தான் தெரியுது. அவன் கொய்யால என்னடா இவ்வளோ எறும்பு இங்கே
தான் பதுங்கிருக்கீங்களாடா, டேய் நீங்கள் தான் நைட் என்னை கடிச்சிட்டு போகிறதா, அட பாவீங்களா, அதை பார்க்குள்ளே எனக்கு அரு அறுக்குப்பாக இருக்குது, உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு அப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிக்க. அப்புறம் இன்னொரு எறும்பு பொத்துருந்துச்சு, சின்னதாக தான் இருந்துச்சு, ஓகே ரைட்டு அதுக்குள்ளே விட்டு பார்க்கலாம் அப்படின்னு அதுக்குள்ளேயும் விட்றேன், சும்மா கொச்ச 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 கொச்சுன்னு எறும்பு இருக்குது மக்கள், அப்படியே பார்க்குள்ள அடியோப்பா அதுதான் பயங்கரமான ட்ராகன் மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இத்தோண்டு ஓட்டைக்குள்ளே எவ்வளோ எறும்பு தங்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே ரைட்டு இதெல்லாம் பண்ணியாச்சு, நம்ம இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டைக்குள்ளே ஓடணும் அப்படின்னு சொல்லி மரத்தையும் விட்டு வைக்கலையே. ஓகே ரைட்டு இந்த பேய் நிறைஞ்சிருக்க மரத்துக்குள்ளே பேய் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு இந்த ஓட்டைக்குள்ளே விட்டேன். உள்ளே பேய் இருக்குன்னு பார்த்தா பழைய பேப்பர்லாம் இருக்குது, பார்த்தா தான் தெரியுது இது அவங்க டஸ்ட்பின்னாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. ஆனால் கொய்யால சரி ஓகே ரைட்டு, கடைசியாக என்னத்த பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நாய் இருந்துச்சு மக்களே, சரி அந்த நாய் வாய்க்குள்ளே விட்டுருவோமே அப்படின்ட்டு நான் மட்டும் போய் நாய் வாய்க்குள்ளே விட்டேன். அது பார்த்து முறைச்சி குலைக்கிற குலையில் நான் ஒரே எஸ்கேப் தான், இதுக்கு மேலே நம்ம வேலைத்தனம் போதும் முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோவை முடிச்சுக்கிட்டோம் மக்களே. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே சிக்கலை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க, பாய்.